ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நெய்ப்பாறை. இந்த நெய்ப்பாறைன்னு ஏன் இதுக்கு பேருனா, அது அப்படி தான் இருக்கும், நெய் மாதிரி தாங்க இருக்கும், ரொம்ப சாஃப்டியாக பஞ்சு மாதிரி இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. எங்கள் நேட்டிவில் நான் இது பார்த்தது கிடையாது, ஆனால் சென்னையில் கிடைக்குதுங்க. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா முள் இருக்காது, சென்டர் முள் மட்டும்தான். இது பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள், கரம் மசாலா தேவைக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா எதுக்கு போடுறோன்னா, அந்த வாசனைக்காக தான், டேஸ்ட் செம்மையாக இருக்கும். அப்புறமா நம்மளோட ஆஸ்யூஷுவல் அந்த மல்லித்தூள், கொஞ்சமாக மிளகாத்தூள் தேவைக்கு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சமாக சோம்பு மேலே போட்டு ஊற வச்சு வைக்க போகிறேன். அந்த ஃப்ளேவருக்காக வறுக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து நான் இரும்பு கடாயில் தாங்க வறுக்க போகிறேன். எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றியிருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீ அவங்க அவ்வளோ ஊற்றிக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து ஒரு 3 டைம்ஸாக போட்டு எடுக்க போகிறோம். என்னோடய ரெசிபீஸ் எல்லாமே நீங்கள் பயன்படுத்துங்க. என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டோம். இந்த மீன் வந்து எப்படின்னா, ரொம்ப பஞ்சியாக சாஃப்டாக இருக்குங்க. நீங்கள் குட்டீஸ்க்கு தாராளமாக வாங்கி கொடுக்கலாம், நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். என்னோடய வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நான் இப்போ ஒரு மீன் உங்களுக்கு பிச்சு காட்ட போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டியாக இருக்குது. பாருங்கள், சென்டர் முள் மட்டும்தான், இந்த முள் கூட ரொம்ப பஞ்சியாக இருக்குங்க. அப்படியே நம்ம மென்னுக்கலாம், செம்மையாக இருக்கும். தேங்க்யூ.